ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெசிகா பேசுகிறேன். இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்ருக்கிறது கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊமோ அப்படின்ற ஒரு கம்பெனி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்டாக ஒரிஜினல் பிளாக் செயின் டிஆப் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வித் மல்டிபிள் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபாசிச் மாதிரியே தான் இவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் யூஸே பண்ணல. எத்தீரியம் வந்து இவங்களோட கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து ஃபாசிச் மாதிரியே X3 அண்ட் X4 லெவல் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபாசிஜை விட இன்னும் எக்ஸ்ட்ராவாக X3 மேனுவல் அண்ட் X3 ஆட்டோமேட்டிக், X4 மேனுவல் அண்ட் X4 ஆட்டோமேட்டிக் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஸ்பில் ஓவர் கான்செப்ட் அப்படின்ட்டு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளைனர் நல்லா ஒர்க் பண்ணால் நமக்கு வந்து ஸ்பில் ஓவர் பாசிபிள். அண்ட் 0.1 எத்தீரியம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த 0.1 எத்தீரியம் வந்து 4 டிவைட் ஆகும். அப்படி ஆறப்ப பார்த்தீங்கன்னா 0.025 X3 மேனுவலுக்கு போகுது. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணுன்னா நம்ம வந்து 3 பேரை மஸ்டாக ரெஃபர் பண்ணியே ஆகணும். அண்ட் அது தேர்ட் நம்ம ரெஃபர் பண்ணுற பர்சனோட இன்கம் வந்து டைரெக்டாக நம்மளோட அப்ளைனருக்கு போயிடுது. அண்ட் இன்னொரு 0.025 வந்து X4 மேனுவலுக்கு போகுது. X4 மேனுவலுக்கு நம்ம வந்து 2 பேரை மஸ்டாக ரெஃபர் பண்ணணும். அண்ட் அப்படி ரெஃபர் பண்ணுறப்ப அந்த 2 பேர் வந்து இன்னொரு 2 பேரை ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி ரெஃபர் பண்ணுற அந்த 2 பேரோட இன்கம் தான் நமக்கு வருது. நம்ம ரெஃபர் பண்ணுற அந்த 2 பேரோட இன்கம் டைரெக்டாக நம்மளோட அப்ளைனருக்கு போகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காகவும் சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற அந்த 2.025 வந்து X3 அண்ட் X4 ஆட்டோமேட்டிக்கு தானாக போயிடுது. அந்த ஆட்டோமேட்டிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளைனர் வந்து நிறைய பேரை ரெஃபர் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பாசிட்டிவ் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வித் பிளாக் செயின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்ளைனர் நல்லா ஒர்க் பண்ணால் நல்ல இன்கம் நமக்கு வரும். இதில் வந்து எத்தீரியம் யூஸ் பண்ணுறனால ஃப்யூச்சரில் நல்ல வேல்யூவும் இருக்கும். அண்ட் இந்த கம்பெனியோட அதாவது ஊமோ கம்பெனியோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து டீசென்ட்ரலைஸ்ட் யூஸ் பண்ணவே இல்லை. டைரக்ட் ரெஃபரலுக்கு வர இன்கமும் மென்ஷன் பண்ணல. ஆட்டோஃபில் எலிஜிபிள் ஆனுன்னா நம்ம அப்ளைனர் நிறைய பேரை ரெஃபர் பண்ணியே இருக்கணும். ஸோ இந்த கம்பெனியோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணப்போ நல்ல ப்ரொமோஷன் பண்ணி லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணி 2 hours 3000 ஐடிஸ் இந்த கம்பெனிக்கு வந்தது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதே நைட்டில் அந்த கம்பெனியோட வெப்சைட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதை அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெப்சைட் மெயின்டெனன்ஸுக்கே 1 week டைம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமேட்டு ஐடி சுத்தமாக வரல. ஸோ ஊமோ கம்பெனியோட வெப்சைட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப புவர் தான். ஸோ ஊமோவோட ரேட்டிங் ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஊமோ கம்பெனிக்கு நான் தர ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா only 4 தான் தருவேன் அவுட் ஆஃப் 10. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு கம்பெனியோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை நான் சொல்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜெசிகா.